ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பரான இறால் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். பிளைன் ரைஸில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, இருக்கிற எல்லா இறாலையுமே காலி பண்ணிடுவீங்க. நீங்கள் எவ்வளோ வச்சாலுமே பார்த்தாது, அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க, இறால் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். பன்சட்டி எடுத்துக்கலாம், அதில் எண்ணெயும் சேர்த்தாச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் அரை டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க, கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு குத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாயை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன மிளகாங்க ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறோம். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன், நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது தனித்தனியாக இருக்கு இல்லையா, நல்லா சேர்ந்து மேஷ் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்படி தனித்தனியாக நின்றுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே இருக்காது. மேஷ் ஆனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். மேஷ் ஆகிறதுக்கு ஒரு பிஞ்சு தான் சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சில பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு சேர்க்க மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி ஐட்டமுக்கு வந்து நம்ம சேர்த்தா தான் ரொம்ப நல்லது. ஏன்னா கடல்ல இருந்து வர்றது இல்லையா, அதனால மேக்ஸிமம் நீங்கள் வந்து நீங்களும் சேர்த்துருங்க இஞ்சி பூண்டு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், பிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி பண்ணிவிடுன்னு வச்சுக்கோங்களேன், பச்சை வாசனைலாம் போயிடும், பிடிக்காது. ஒரு 5 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி மூடி போட்டு முடியாச்சு. பாருங்களேன், லைட்டாக வந்து மேஷ் ஆகிருக்கு. இப்போ இதில் தேவையான மசாலா ஐட்டம் மட்டும் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மல்லித்தூள் சேர்த்துக்கறணும், அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் தான் டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் இதை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சப்போஸ் உங்கள் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. நான் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் செய்கிறேன். பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு வந்து இந்த இது வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப காரமாகவும் இருக்காது, காரமே இல்லாமலும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த இறால் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, உடஞ்சிடாமல். ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் வதக்கணும், ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, இல்லைன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்காது. பாருங்களேன், லைட்டாக ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருவோம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது தான் அந்த மாதிரி ஆகும், தண்ணியில் நம்ம வேக வைக்கும்போது அந்த மாதிரி ரப்பர் மாதிரி ஆகாதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். மூடி போடுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், அவ்வளோதாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் கழித்து காமிக்கிறேன். நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்களேன், கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிட்டோம் இல்லையா, அதனால் குழம்பு நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி இன்னுமே உங்களுக்கு அளவு கூட வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கங்க. இப்போ லாஸ்ட் இறக்க போகும் பொழுது மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், காரமாகவும் இருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெயை சேர்த்துட்டு இறக்கிட்டோன்னா மணக்க மணக்க சூப்பரான காரைக்குடி ஸ்டைலில் இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஃபிஷ்ஷு மாதிரி உடஞ்சி போயிடாது, நல்லா கொதிக்க வச்சாலும் இது வந்து உடஞ்சே போகாது. இப்போ லைட்டாக மூடி போட்டு முடியாச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதாங்க.
இந்த பிளெயின் ரைஸ்க்கு இப்போ செஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம மசாலா பொடி போட்டோம் இல்லையா, அதனோட பச்சை வாசனைக்கு எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்களேன், நல்லா கொதிச்சுட்ருக்கு, பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் பக்குவம், இறக்கியாச்சு. இறக்க போகும்போது லைட்டாக மல்லித்தலையை மட்டும் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான இறால் குழம்பு பாருங்களேன், நல்லா டேஸ்டியாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.